இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து காதல் திருமணம் பாவமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் முக்கியமாக காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஈடுபாடு உள்ளவங்க. பொதுவாகவே காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பேருக்கு பருவ வயசில் உருவத்தை பார்த்து காதல் வரக்கூடியமே பிறந்துட்டுருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு உண்மையான காதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உண்மையான காதல் கூட உங்களுக்கு நன்மையான காதலாக இருக்குமாங்கிற விஷயத்தை வந்து காலப்போக்கில் நீங்கள் உணர்ந்துக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து திருமணம் அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு வரும்பொழுது அந்த காதல் திருமணம் செய்வது பாவமா? ஏன்னா பெற்றவங்களை வந்து நம்ம வந்து சம்மதம் கேட்காம நம்ம வந்து மனசுக்கு பிடிச்சவங்களை வந்து நம்ம திருமணம் பண்ணக்கூடிய யாருக்கும் சொல்லாமல் பெற்றவங்களுக்கு மட்டுமல்ல உறவு முறைகளுக்கு சொல்லாமல் இடையில் வந்த நட்புக்கு மட்டும் நம்ம வந்து தெரியப்படுத்தி நம்ம காதல் திருமணம் பண்ணுவது நியாயமா? அதில் ஏதாவது பாவமா? நியாயம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்தால் கூட அதில் ஏதாவது பாவம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அதாவது காதல் திருமணம் செய்கிறதுனால பெற்றவங்களை எதிர்த்து வர்றதுனால பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட கண்டிப்பாக அப்போ நீங்கள் வந்து இந்த காதலை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் அந்த பையனை பழகிருக்கிறோம் அல்லது 4 வருஷமாக ஒரு பொண்ணை வந்து விரும்பியிருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது பெற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணவோ அந்த பையனவோ நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லும் பொழுது அது ஒரு பாவம் ஆயிடுது இல்லையா? எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பெற்றவங்களுடைய வாக்கு அது பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காம அது ஒரு பாவம் ஆயிடுமே, அதனால் பெரியவங்க சொல்கிறத கேட்டு திருமணம் பண்ணலாமே நினச்சிங்க அப்படின்னா அது நல்லது தான். பெற்றவங்க சொல்லக்கூடிய திருமணம், பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும், அது நல்லது தான். ஆனால் நீங்கள் காதல் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பொண்ணவோ ஒரு பையனமோ விருப்பப்பட்டதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் வந்து ஒருவருக்கொருவர் பழகி நேசித்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் எனக்கு இந்த உறவு வேண்டாம், காதல் வேண்டாம், பெற்றவங்க சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் பெரிய பாவமாக இருந்துகிட்ருக்குது. காதலே பண்ணாதவங்க பெற்றவங்க சொல்லக்கூடிய பேச்சு கேட்டு திருமணம் பண்ணலாம், அல்லது முதல்லையே பெற்றவங்களை மதிக்கிறாப்ப இருந்தால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடாமல் வந்துட்டு இருக்கலாம். நம்ம காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அந்த காதல் வேண்டாம்னு சொல்லும் பொழுது அது பெற்றவங்க பாவத்தை விட பெரும் பாவமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இருக்கிற பாவங்களிலேயே பொல்லாத பாவம் பூனை பாவம்னு சொல்லுவாங்க. அந்த பூனை பாவத்துக்கு மேலே பெண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது திருமண வயசு, அதாவது திருமணமெல்லாம் ஆகி கடைசி காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் வாழுகிற காலத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஆண் பாவமும். நம்பி ஏமாற்றக்கூடிய ஒரு ஆடவரை வந்து நம்பி ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருந்திருந்தது அப்படின்னா அந்த ஆண் பாவம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு பொல்லாத காலமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் காதல் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா பெற்றவங்க சொல்லக்கூடிய பெண்ணவோ பையனவோ திருமணம் பண்ணி பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு காட்டினதுக்கப்புறம் ஒரு பெண்ணவோ பையனவோ விரும்பினதுக்கப்புறம் அந்த காதல் வேண்டான்னு ஒரே வார்த்தையில் வந்தீங்க அப்படின்னா அது பெற்றவங்க பாவத்தை விட பெரிய பாவமாக இருக்குங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் வந்து மிக மிக யதார்த்தத்தோடும் நேர்மையோடும் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.